ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி. இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் 1 கிலோ சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு நான் ஒரு அகலமான பிரியாணி டப்பரை எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து 200 கிராம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 7-8 துண்டு பட்டை, 2 அன்னாச்சி மொக்கு, 2 ஜாதி பத்திரி, கடல் பாசி கொஞ்சோண்டு, 8 கிராம்பு, 8 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடலாம். எல்லாம் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெடித்து வந்துருச்சு. அடுத்து 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை மெல்லிய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல ஒரு பொன்னீரை வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. அடுத்து 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தால் 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த புதினா இலையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. அடுத்து 200 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் 2.5 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதையும் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாவையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து வந்து 1 கிலோ சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், குழஞ்சி போகாது. இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. சிக்கனை வந்து இந்த மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலே இந்த சிக்கன் வந்து ஒரு பாதி வேக்காடு வேகணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் பாதி வெந்திருக்கு, தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி விட்டுடலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி தாங்க கரெக்டான ரேஷியோ. நான் வந்து 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 6 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இந்த டம்ளரால் தாங்க 4 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடலாம். முடி போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. கழுவும் போது நல்லா வந்து தேய்ச்சி கழுவாமல் லைட்டாக கழுவினாலே போதும். 2 தண்ணி ஊற்றி கழுவினாலே போதும். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஊன அரிசின்றதுனால உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிவிடுவோம். நான் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. 1 கல் உப்பு கூட இருந்ததாங்க பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, மூடி போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி தண்ணியெலாம் நல்லா இழுத்துட்டு பாதி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து அப்சர்வ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு தம் போட்டுடலாம். தக்காளியோட புளிப்பு, தயிரோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி நல்ல புளிப்பான தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1/2 எலுமிச்சைப்பழத்தை வந்து முழுசாக புழிய வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுற போகிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை தம் போட்டுருவோம். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு மூடி போட்டுடுறேன்.
அடுப்பில் வந்து சின்ன அடுப்பில் வச்சுக்கிறேங்க. அடியில் தோசைக்கல் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே பிரியாணி டபரா, அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்படியே ஒரு 20 நிமிஷம் வச்சுருவோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் முடிஞ்சிட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ பிரியாணி வந்து நல்ல ஒரு வாசனையோடு மலர்ந்து வந்து ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. இதோடய வாசனை வந்து வீடே தூக்குதுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட குழையாமல் உதிரி உதிரியான சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மெத்தடில் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி துவைக்கிறேன். 20 நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். இந்த பிரியாணி இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.